ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பராக தரமான இட்லி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா தாளித்து கொட்டி காரமாக சூப்பராக ஸ்லைஸாக கட் பண்ணி செம்மையாக இருக்குது, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 10 to 12 இட்லி வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக எனக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க, ஒரு 2 tablespoons ஊற்றிக்கலாம், அதுக்கு மேலேயும் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக இட்லிக்கு தோசைக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றுவோம். ஸோ நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். தாளிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு கடலை தாளிக்கிறதுக்கு கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம மஞ்சள் தூள், ரெட் சில்லி தூள், தனியாத்தூள், உப்பு போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் இட்லி ஜாஸ்தியாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க, காரமும் உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. இதை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் பெரியவங்க பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து கடைசியில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இட்லி ஆட் பண்ணிடுறோம். இட்லி ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 minutes கிளறி விட்டுட்டு அதை இறக்கிடுங்க. இல்லை உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 to 10 minutes மேலேயே வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 5 minutes கிளறி விட்டுட்டு வெள்ளை எடுத்துருங்க. கடைசியில் வெள்ளை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலை இல்லைன்னா கருவேப்பிலை எது இருக்கோ அதை நீங்கள் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வெள்ளை எடுத்துடலாம். 5 minutes ஆயிடுச்சு. நான் என் குழந்தை கொடுக்குறதுனால நான் கொஞ்சம் சாஃப்டாகவே வெள்ளை எடுத்திருக்கேன். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.